வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேர்ட்ஸ்க்கு ஒரு அருமையான சாஃப்ட் ஃபுட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு பேர்ட்ஸ்னால் லவ் பேர்ட்ஸ்னாலே பார்த்தீங்கன்னா தனியை தவிர எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. பட் நம்ம இப்போ சொல்கிற இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் பேர்ட்ஸ் செம்ம ஆக்டிவாக இருக்கும், நல்ல எக்கு வைக்கும், ஷைனிங்காக இருக்கும், நோய் எதுவுமே வராது, மெடிசனே தேவைப்படாது. அது மாதிரியான ஃபுட் தான் இப்போ நம்ம வந்து காட்ட போகிறது. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம் நம்ம சேனலில், வீடியோ பாருங்கள். அண்ட் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலில் மாதிரி நம்ம சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிங்க, அப்படியே பெல் பட்டன்லாம் ஆனில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். சரி வாங்க வீடியோக்கில் போகலாம். இந்த சாஃப்ட் ஃபுட்டு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பச்சை பயிர் கொஞ்சம் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது மொச்சை பயிர், மொச்சை கொட்டைன்னு சொல்லுவாங்க, வெள்ளை மொச்சை கொட்டை, ஸோ அது கொஞ்சம் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பு மொச்சை கொட்டை, இது வந்து நம்ம பார்த்துட்டுருக்கிறது வந்து கருப்பு மொச்சை கொட்டை பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 100 கிராம் அந்த மாதிரி குவான்டிட்டியில் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை எடுத்துருக்கோம், பச்சை வேர்க்கடலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோயா பீன்ஸ், அப்புறமா வந்து கருப்பு கொண்ட கடலை கொஞ்சம் எடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜ்மா தால், ராஜ்மா பயிர்னு சொல்லுவாங்க, ராஜ்மா தால். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெள்ளை கொண்ட கடலை கொஞ்சம் எடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 8 வகையான தானியங்கள் நம்ம வந்து எடுத்துருக்கோம் இந்த சாஃப்ட் ஃபுட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் இப்போ நம்ம தேவையான பொருட்கள், நம்ம சாஃப்ட் ஃபுட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள், பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. 8 வகையான தானியங்கள் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இதுதான் நம்ம கொடுக்க போகிற நம்ம பேர்ட்ஸ் வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு, இதெல்லாம் தான் நம்ம பண்ண போகிறோம். எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கிண்ணமோ இல்லை வந்து பவுலோ இதிலையே போட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி கையை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். அப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்துக்கலாம், மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நமக்கு தேவையான கொண்டு. நம்மளுக்கு வந்து பேர்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால நான் ஒரு கை ஃபுல்லாக எடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு பவுல்லையோ கிண்ணத்துலையோ இதிலையோ போட்டுட்டு நம்ம வந்து ஊற வச்சிடலாம். தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டோம்னா நம்ம அடுத்த நாள் தான் நம்ம இதோடு எடுக்கணும். பாருங்கள் தண்ணி ஊற்றிடும். ஸோ இதை அப்படியே வச்சிடலாம், நம்ம வந்து நெக்ஸ்ட் டே வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அடுத்த நாள் காலையில் நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது. பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு, எல்லா பயிரும் பார்த்திங்கன்னா நல்லாவே சாஃப்டாக ஊறிடுச்சு, எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம வந்து ஒரு தண்ணியெல்லாம் இல்லை ரெண்டு தண்ணியெலாம் வாஷ் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணிட்டேன், நீங்களும் இதே மாதிரி நல்லா அழகாக க்ளீனாக வாஷ் பண்ணிங்க டஸ்ட் இல்லாமல். ஸோ அடுத்தது இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் நம்ம வந்து அவுட் பண்ணிடலாம். ஸோ ஏதாவது ஸ்டெய்னரோ இல்லை வந்து ஏதாவது துணியிலையோ பற்றி இதில் கொட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி எல்லாமே வெளியில் போயிடும். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அது மாதிரி நீங்கள் தண்ணியெல்லாம் அவுட் பண்ணிவிடுங்க. நீங்கள் அப்படியே ஒரு துணிக்கில் அப்படியே நீங்கள் கொட்டிட்டால் கூட தண்ணி வெளியில் வந்துடும், அப்படியே நீங்கள் ட்ரை ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு காட்டன் கிளாத் ஒன்று எடுத்துங்க. ஸோ அந்த பயிரெல்லாம் வந்து அந்த காட்டன் கிளாத்தில் கொட்டி விட்ருங்க. கொட்டிட்டு நல்லா டைட்டாக வந்து ஒரு கயிறை போட்டு கட்டி எங்கேயாவது தொங்க கூட விட்டுறலாம் நீங்கள். ஸோ அப்படி தொங்க விட்டுட்டிங்கன்னா அதில் இருக்க தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு சொட்டாக எல்லாமே ட்ரை ஆகிடும். ஸோ அடுத்த நாள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதிலே வந்து நல்லா முளைச்சிருக்கும், எல்லாமே பார்த்திங்கன்னா முளைச்சிருக்கும். ஸோ நம்ம அடுத்த நாள் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு வாங்க. பாருங்கள் நல்லா அடுத்த நாள் எடுத்துகிட்டோம் நம்ம, முளைச்சிச்சு பாருங்கள். அந்த துணிக்கு வெளியிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த முளையெல்லாம் வெளியில் தள்ளி வந்துருச்சு. ஸோ எப்படி இருப்பாருங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. எல்லா பயிரும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லாம் முளை கட்டிடுச்சு பாருங்கள். எல்லாமே எல்லா பயிரும் பார்த்திங்கன்னா நல்லா முளை கட்டிடுச்சு. ஸோ இது மாதிரியான ஒரு ஃபுட்டை பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேர்ட்ஸ்லாம் கொடுத்தோம்னா அவ்வளோ ஆக்டிவாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நோயே வராது, அதுக்கப்புறம் மெடிசனே தேவைப்படையா அந்த அளவுக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து லவ் பேர்ட்ஸ் மட்டும் கிடையாது, ஃபின்ச்சர்ஸு, ஆஃப்ரிக்கனு, காக்டெயிலு, எல்லா பேர்ட்ஸ்க்கும் நீங்கள் வந்து இந்த ஃபுட்டை வந்து தாராளமாக கொடுக்கலாம். அந்தளவு அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு சாஃப்ட் ஃபுட்டு, நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் பேர்ட்ஸ் வந்து செம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்ல எக்கும் நிறைய வைக்கும், நல்ல ரிசல்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். மேலும் இது மாதிரி பேர்ட்ஸ் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலுக்குள்ளே போய் பாருங்கள், ஏகப்பட்ட பேர்ட்ஸ் வீடியோ இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேனலை மாத்திரம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே பெல் பட்டன் ஆனில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் காட்டும். ஓகே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச், டாடா, பாய்.